back to our channel. நம்ம உலகத்துல நமக்கு தேவையான எல்லா வளங்களும் இருக்கு. ஆனா அத நம்ம தினமும் யூஸ் பண்ணா ஒருவேளை நமக்கு கிடைக்காம போகவும் வாய்ப்பு இருக்கு. நிலக்கரி, பெட்ரோல் போன்ற புதுப்பிக்க இயலாத வளங்களை நாம அனுதினமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பெட்ரோல் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். பார்க்கலனா கண்டிப்பா அத பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோல பெட்ரோலுக்கு மாற்றாக எலக்ட்ரிக் சைக்கிள், எலக்ட்ரிக் பைக் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். இன்னைக்கு வீடியோல பெட்ரோல் பயன்படுத்தாமல் எலக்ட்ரிக் வாகனங்கள் பற்றி தான் நம்ம பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தாங்க இ பைக். இதை எலக்ட்ரிக் பைசைக்கிள் அல்லது இ பைக்னு சொல்லலாம். இந்த பைசைக்கிள் பின்னாடி பேட்டரி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டரி மூலம் நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த இ பைக்கை மலை ஏறுறதுக்கும் பயன்படுத்தலாம், ரோட்ல டிரைவ் பண்ணவும் பயன்படுத்தலாம். இந்த வெஹிக்கிளுடைய லைஃப் ஸ்பேன் 1-ல் இருந்து 5 வருஷம் வரைக்கும் நீடிக்கும். இந்த பைசைக்கிள்ல ரிமூவபிள் பேட்டரி கொடுத்துருக்கதுனால நீங்க எப்ப வேணா பேட்டரியை ரிமூவ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லங்க, இதுல யூஸ் பண்ற டயர்ஸ் சாதாரண டயர்ஸ் மாதிரி இருக்காது. டயர்ஸ் எல்லாம் திக்கனா இருக்கதால நீங்க கல், மண், கரடு முரடான பாதைகள்ல கூட டிரைவ் பண்ணலாம். இந்த இ பைக் ஹேண்டில் பண்ண ஈஸியாகவும் இருக்கும், பார்க்கிங் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இந்த இ பைக் யூஸ் பண்ணுறதுனால பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹெல்த்தையும் பாதுகாக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க இருக்கிறது வாக்கிங் இ பைக். இந்த வாக்கிங் இ பைக்கில் பெடல்ஸ் இருக்காது, நம்ம வாக் பண்ணிகிட்டே இதை டிரைவ் பண்ணணுங்க. சாதாரண பைசைக்கிளில் நீங்கள் பெடலிங் பண்ணால் தான் டிரைவ் பண்ண முடியும். ஆனால் இதில் நீங்கள் எவ்வளோ தூரம் நடக்கிறீங்களோ அப்போ தான் அந்த பைசைக்கிள் டிரைவ் பண்ணும். இதுலேயும் ரிமூவபிள் பேட்டரி இருக்குங்க. ஸோ நீங்கள் பேட்டரியை தனியாக எடுத்தும் சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை சைக்கிளை பக்கத்தில் வச்சுட்டும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ வாக்கிங் தனியாக, சைக்கிளிங் தனியாக பண்ண தேவையில்லைங்க. ஒரே பைக்லேயே வாக்கிங்கும் பண்ணிக்கலாம், சைக்கிளிங்கும் பண்ணிக்கலாம். அண்டு இதில் நம்ம வாக் பண்ணுறதுனால நம்ம உடல் நலத்துக்கு ரொம்பவும் நல்லது. இருக்கிறது எலக்ட்ரிக் ட்ரைசைக்கிள் ஃபார் கார்கோ. ஆஸ் யூஷுவல் எலக்ட்ரிக் பைசைக்கிள் மாதிரி தாங்க, ஆனால் இதில் 3 வீலர்ஸ் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக டெலிவரி பண்ணுறதுக்கான கார்கோ பாக்ஸ் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இந்த எலக்ட்ரிக் ட்ரைசைக்கிளில் ஃபேமிலி ஃபுல்லாகவே பயணம் செய்கிறதுக்கான வசதி செஞ்சுருக்காங்க. ஃப்ரண்டில் எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, பேக்கில் பேக் சீட்டும் அது பக்கத்தில் கார்கோ பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. பார்க்க ஆட்டோ மாதிரி தாங்க இருக்குது, ஆனால் ஆட்டோவில் பேட்டரி யூஸ் ஆகாது. இந்த கார்கோ ட்ரைசைக்கிளில் பேட்டரி யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் பார்க் பண்ண நிறைய இடம் தேவைப்படாது, சின்ன இடம் இருந்தாலும் இதை பார்க் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ரான் பைக். இந்த பைக் கனடாவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளோ நாள் தாங்க உட்காந்துட்டே வண்டி ஓட்டுறது, இனி படுத்துக்கிட்டும் வண்டி ஓட்டலாம். கடைசியாக நீங்கள் பார்க்க போகிறது பாட் பைக். இந்த பைக் எலக்ட்ரிக் பைக் தாங்க, ஆனால் 4 வீலர்ஸ் இருக்கும். வெதர் கண்டிஷன் மாறும்போது வெயிலோ மழையோ அடித்தா நம்மளை அதிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த பைக் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பைசைக்கிளில் இருக்க பெடல்ஸ் மாதிரி இதுலேயுமே 2 பெடல்ஸ் இருக்குங்க. இந்த பெடல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம டிரைவ் பண்ணணும். காரில் ஃபார்வர்ட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி இந்த பைக்லையும் நம்ம ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் என்னங்க, ஒரு சிங்கிள் பர்சன் மட்டும்தான் இந்த பைக்கை யூஸ் பண்ண முடியும். இந்த பாட் பைக்கில் பிரைட் இண்டிகேட்டர் லைட் இருக்கிறதால சேஃபாக டிரைவ் பண்ணலாம். எங்கே வேணால் இதை ஈஸியாக பார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இயற்கையை பாதுகாக்கவும் இயற்கை வளங்களை நாம் சேமித்து வைக்கவும் புவி வெப்பமடைதலை தடுக்கவும் இந்த மாதிரி எலக்ட்ரிக் வாகனங்கள் நிறையவே நம்ம ஊரில் வந்துருச்சு. உங்களுக்கு பெட்ரோல் செலவை விட எலக்ட்ரிக் செலவு கம்மியாக தாங்க ஆகும். அதனால் சாதாரணமாக பெட்ரோல் பயன்படுத்தும் வாகனங்களை விட்டுட்டு எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்க முற்படுவோம். இந்த வாகனங்கள் நமக்கும் பாதுகாப்பு மற்றும் காற்று மாசுபடுதலிருந்தும் தடுக்கும். எனவே இயற்கையோடு இயைந்த இனிய வாழ்வை வாழ்வோம். இந்த உலகத்தை பாதுகாக்க நம்மால் இயன்ற ஒரு மரக்கன்றையாவது நடுவோம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவோட ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.